தெரிஞ்சுதான் இந்த கூத்து மட்டுமாடா பண்ண, வீட்டையே ரெண்டாக்கிட்டியடா. உங்க தாத்தா பாட்டி முன்னாடி நீ ஆடின ஆட்டம் என்ன, பாட்டு என்ன, சிஸ்டர் கூட சேர்ந்து சம டான்ஸ் ஆடினியடா. எங்களுக்கு தேவை நீ நல்லபடியா வாழணும்ங்கிறது தான். தயவு செஞ்சு இனிமேலும் மீரா மீரான்னு அதையே சொல்லிட்டு இருக்காதடா. பொம்மி சிஸ்டரோட சேர்ந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. நடக்கும்டா, அதெல்லாம் ஒரே நாள்ல நடக்குமா? நான் மாறத்துக்கு முயற்சி பண்றேன்டா, பாப்போம். டேய், வாயால சொன்னா மட்டும் பத்தாது. அடுத்த தடவை நாங்கெல்லாம் வரும்போது உன் பொண்ணு ஓடி வந்து எங்க கிட்ட உட்கார்ந்து நம்ம காலேஜ் டேஸ் கதையெல்லாம் கேட்கணும், புரியுதா? கண்டிப்பாடா. ஹே, அம்மா என்கிட்ட இவ்வளவு சொல்றல, நீ என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? டேய் விடுறா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டே? டேய், முதல்ல உன் கல்யாணம் எப்பன்னு சொல்லு, அத பத்தி இப்ப பேச வேணாம்டா. டேய், என்னடா ஆச்சு சொல்லு. இவன் எப்ப பார்த்தாலும் சும்மா குடிச்சுக்கிட்டே தெரியறான்டா. ஏதோ ஜாலிக்கு குடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவன் குடிக்கிறதே வாழ்க்கை ஆக்கிருக்காண்டா. டேய், என்னடா கண்ணு சொல்றதெல்லாம் நிஜமா? எதுக்குடா இப்படி குடிக்கிற, என்ன விஷயம்டா உனக்கு? டேய், சொன்னா நீ சங்கடப்படுவ, விட்டுரு. நான் சங்கடப்படுவனா? டேய், நான் என்னடா பண்ண? அதுக்கு காரணமே நீதான்டா. நானா? நான் என்னடா பண்ண உனக்கு? நீ ஒண்ணும் பண்ணலடா. நான் ஒருத்திய உயிருக்கு உயிரா காதலிச்சேன், ஆனா அவளுக்கு என் மேல இம்மி அளவுக்கு கூட காதல் இல்ல. ஆனா அவளுக்கு உன் மேலதான் காதல். என்னடா சொல்ற? ஸ்வேதாவ? ஆமாடா, ஆரம்பத்துல இருந்தே ஸ்வேதானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டா இருக்காளே, எப்படி லவ் சொல்றது? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இப்படி நடந்துக்குவியான்னு அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப தயங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு சொல்லியே தீரணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்க ரெண்டு பேருக்கும் காதல் கை கூடுச்சு. காதலே பிடிக்காது, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ அவளை காதலிக்க ஆரம்பிப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. என்ன பண்றது, நான் லவ் பண்ண பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ பைக்ல ஒன்னா போய் சுத்தினப்பெல்லாம் என் மனசே கேட்கலடா. அந்த வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் உன் கூட இருந்தேன். கடைசியில அவ எனக்கும் கிடைக்காம உனக்கும் கிடைக்காம எட்டாவது உயரத்துக்கு போயிட்டாடா. கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருந்தா கூட ஒரு வகையில என் மனசு சமாதானமா இருக்கும்டா. அதுவும் நடக்காம போயிடுச்சு. டேய், என்னடா இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? டேய், இல்லடா சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். டேய், அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான்டா. நானும் தான்டா ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன், அதை சொல்ல வேண்டாமா? சாரிடா விஜய். சாரி சொன்னா சரியா போச்சா? நல்லா இருந்த பொண்ணு அவ கிட்ட போய் முரட்டத்தனமா நடந்து கடைசியில சாகர மாதிரி பண்ணிட்டியடா. டேய் விஜய், என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமாண்டா, பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு.
யாராவது லவ் பண்ற பொண்ணு போய் இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்களா? அவ சாவுக்கே காரணமா இருப்பாங்களா? உன்னை அணு அணுவா நேசிச்சாலடா, அவ்வளவு போய் கொண்டுட்டியடா கொலகாரன். டேய் டேய், வேண்டாண்டா வேணாண்டா, சொன்னா கேளு, வேண்டாண்டா. என்னடா வேணா? டேய் விஜய், என்ன அளவுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்த முடியாதுடா, நான் உண்மையா தான சொல்றேன். ஹாஸ்பிடல்ல அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்த பொண்ண இப்ப வந்தே தீரணும்னு வர வச்சு அவளை கொன்னுட்டியடா. டேய் ஆமாண்டா, நான் வேணுந்தா கொண்ட அவளை, அதான் எனக்கு வேலை. இன்னும் யாராவது கிடைப்பாங்களான்னு நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். நீ வரல, நீங்க யார அழுதா? அலுமினி வீட்டுல பாடணும் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உயிர் எடுத்துட்டு இருக்க. முதல்ல வெளியே போட, வெளியே போடா. இங்க பாருங்க, அது இதுன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க. போங்க முதல்ல. ஏய் சித்தார்த், கொஞ்சம் அமைதியா. வா, உங்க சங்காத்தமே வேண்டாடா, என்ன விட்டுருக்கடா, போங்கடா வெளியே. டேய் டேய் டேய், என்னடா நீ இப்படி பண்ணிட்டியடா? டேய் அடா போங்கடா. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் என்ன பொய்யா நடிக்க சொல்றீங்க? அதனாலதான் இதெல்லாம் இப்படி புரியுதா? தேங்க்யூமா, தேங்க்யூ. என்னமா மும்மூர்த்திகள்லாம் என்ன சொல்றாங்க? சாப்பிட கூப்பிட்டியா இல்லையா? இனிமேதான் கூப்பிடணும் தாத்தா. என்னண்ணா கிளம்பிட்டீங்களா? அண்ணா அண்ணா, என்னண்ணா? ஏய், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.